பெரியவன் சின்னவன் சுட்டி பையன் கூட்டி பையன் ஆஹா வா வா நீ வந்து உட்கார மச்சா வா கஸ்டான் வந்தா கை குடுக்குற அந்த நாலு பேர் இந்த நாலு பேர் தான் மச்சான் டேக் திஸ் மச்சான் சேஸ் மச்சான் இது ஒன்னு தான்டா நீ செஞ்ச நல்ல வேலை थैंक यू மச்சான் மீசாரிக்கு கஷ்டப்படலாமா மச்சான் இவ்ள பெரிய காட்டுல நல்லது கெட்டது தெரியாத என்ன மாதிரி அப்பவே தண்ணியா விடுறது தப்புடா இட்ஸ் நாட் ரைட் ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் அங்க யாரோ இருக்காங்க இதோ வர ஜென்ம முழுக்க வாழ்ந்தில்லாமே இந்த லிப்ஸ் பியர்ல பொரிச்ச சிப்ஸ் வாவ் வாட் போயிட்டு நானு செவஸ் செவஸ் நீ சாப்பிடா இடுப்ப பாரு நிலவு இந்த பக்கம் ஒரு கடி இந்த பக்கம் ஒரு கடி கடிச்ச மாதிரி நச்சுன்னு இருக்கு ஐயோ பைத்தியம் பிடிக்குது கடவுளே இந்த மாதிரி பண்ண ஏ வாழ்க்கையில கடிச்சா அவ காலுக்கு மண்ணு கூட ஒட்டு விட மாட்டேன்
நூறு மிஸ்ட் கால் சார். இது வரைக்கும் நூறு கால் பண்ணிருப்ப ராஸ்கல், ஒண்ணு கூட அட்டன் பண்ண. தம்பி எங்கயா? போலீஸ்ல இருந்து தப்பிச்சு ஃபாரஸ்ட்ல வரும்போது டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார். ஓ, பார்சல் சேஃப் தானே சார்? நீங்க பொருளை கொடுத்துருக்கிறது நானே கிட்ட. உயிரே போனாலும் பார்சல் மட்டும் போகாது. ஓகே ஓகே, சீக்கிரம் வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க. ஏ மச்சா, வண்டில இருந்த பார்சல காணுடா. டேய் என்னடா சொல்ற, நீ வந்து பாரு. சே, டேய் எதுக்கு பாரு. பார்சல் இங்க காணுடா. நம்மள ஃபாலோ பண்ணி எவனோ அடிச்சானுங்கடா. அங்க பாரு, பாக்ஸ் கூட ஓபன் ஆயிருக்கு. இப்போ என்ன செய்யறது? முதல்ல அந்த பாக்ஸ் தூக்கி வண்டில போடு. பாக்கி என்னடா பதில் சொல்றது? மெண்டல் வண்டி குறுக்க வர கண்ணு என்ன குறுடா? இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க பாப்பா? ஏண்டா எதுவும் பேச மாட்டேங்கிறா? நம்மள மாதிரி இங்க வந்து டொக்கா மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். ஏமா எங்க போனும் நீயே? ஹைவே பக்கமா? மச்சா பாவுண்டா, செருப்பு பிஞ்சிடும். நம்ம இருக்கிற டென்ஷன் பார்த்தாதா? அப்பாவி பொண்ணு காட்டுக்குள்ள விட்டு போன பாவம் சுத்திக்கண்டா. ப்ளீஸ் ரா மச்சா. ஏதோ பண்ணித்தல மந்திரி மந்திரி மந்திரி. அப்படியே யூ டர்ன் யூ டர்ன் போடு. ஏறி ஏறி ஏறி. பாப்பா, ஹைவே வந்துருச்சு, இறங்குமா? எங்க இறங்கணும்? ரெண்டு பேரும் எந்த ஊருக்கு போறீங்க? சென்னைக்கு போறோம். நானும் அங்கதான். அந்த பொண்ணு இறக்க விடு. ஓகே பாப்பா, இறங்குறியா? சென்னைக்கு தானே போகணும்னு சொன்ன? வந்துருச்சு, இறங்கு. மாட்டேன். சிஸ்டர், உன் பேர் என்ன? நட்சத்திரா. எந்த ஊரு? அமராவதி. அங்க இருந்து தானே இப்ப நம்ம இங்க வந்தோம். சென்னையில எந்த ஏரியா போகணும்? இங்க யாராவது தெரியுமா? தெரியும். யாரு தெரியும்? உங்களே. மனுஷனுக்கு போல போறாரு. மச்சா செருப்பு போட்டுக்கிறேன் இல்ல ஷூ போட்டுக்கிறேன்? மச்சா செருப்பு போட்டுருந்தா இதை ஏத்துறதுக்கு ஒரு அங்கே கொடுத்துருப்பில்ல? ஜஸ்ட் வெயிட் சிஸ்டர், நாங்க மண்டை காஞ்சு போய் கிடக்குறோம், தயவு செஞ்சு இறங்குறியா? டேய் அதுக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஏய் இறங்கு, உன்கிட்ட பணம் இருக்கா? டேய் ஏதாவது கொடுத்து எடுக்க விடு. ஓகே. டேய் அதே மாதிரி சிலையை பிடிக்கணும்டா. தெலுங்கு மக்களுக்கே கடவுள் சம்ம கெத்தா நிக்கிறார்ல, இவரை பேக் பண்ணிடலாமா? என்டிஆர் சரியா? ஆமாடா. வா இவ அடுத்த சாவடிக்கிற போன் பண்ணி. மச்சா நான் டீல் பண்ணிக்கிறேன், நீ போன் கொடு. பேசுறேன். எங்கடா இருக்கீங்க, டென்ஷன் ஆகிட்டீங்களே சார். இப்படி பெரிய வேலை செய்யறப்போ கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆவதா செய்யும். இந்த மாதிரி சமயத்துல கோவப்படாம சாந்தமா மென்மையா நடந்துக்கணும். இது நான் சொன்ன வார்த்தை இல்ல, சுவாமி நித்யானந்தா நைட் டைம்ல சொன்ன மந்திரம். யாரு? சுவாமி நித்யானந்தாஜி. ஓ, சுவாமி நித்யானந்தாவா? ஓகே ஓகே. நீங்க பொருள் படைச்சது யார்கிட்ட? நானி அண்ட் கோகிட்ட. நாங்க பாத்துக்கிறோம். கூல். ஓகே 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 ஓகே. மச்சா டீல் ஓவர். மச்சா யாரோ ஒரு தலைவர் பாரதியார் மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல டக்கரா இருக்காரு. அங்க இவரை கொடுத்துலாமா? நம்ம கொடுக்க வேண்டியது பொண்ணோட விக்கிரம்டா. பர்ஃபெக்டா? கரெக்டா? பேக் பண்ணு.